அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மூணு நேம் வச்சுருக்கேன். ஸோ அந்த மூணு நேமுக்கிட்டையும் வந்து நான் மவுஸோட கர்சரை கொண்டு போனேன் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த நேம்கிட்ட கொண்டு போனேன்னா ஒரு ஃபோட்டோஸ் காமிக்குது. ஸோ அதுக்கடுத்து ராம்ங்கிற நேம்கிட்ட கொண்டு போனால் ஒரு ஃபோட்டோஸ் காமிக்குது. ஸோ சேது அப்படிங்கிற நேம்கிட்ட கொண்டு போனால் ஒரு ஃபோட்டோஸ் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நேமுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இமேஜஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ குமார்னால் குமாரோட இமேஜஸ்ஸே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ராம்னால் ராமோட இமேஜஸ்ஸே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சேதுனா சேதுவோட இமேஜஸ்ஸே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லை அவங்களோட ஃபோட்டோஸோ வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது எக்ஸலில் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நான் ஒரு மூணு நேம் வந்து டைப் பண்ணிடுறேன். குமார், ராம், சேது அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிடுறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குமாருக்கு பண்ணலாம். ஸோ குமாருக்கு வந்து ஃபோட்டோஸ் இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்செர்ட் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இன்செர்ட் கமாண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இந்த அட்மின் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. உங்களோட சிஸ்டமில் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அது வரும், அதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எதை டைப் பண்ண வேணாம். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பாக்ஸுக்கிட்ட மவுஸை கொண்டு போனீங்கனாவே ஒரு நாலு ப்ளஸ் மார்க் மாதிரி வரும். ஸோ நாலு பக்கமும் ஏரோ மார்க் மாதிரி வரும். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபார்மேட் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அலைன்மெண்ட்டு, ஃபாண்டு, ஸோ ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து கலர் அண்ட் லைன் அப்படிங்கிற டேப்பில் போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லுக்கு பக்கத்தில் கீழே வந்து கலர்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக கீழே ஃபில் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பிக்சர் அப்படிங்கிற டேப்பில் போயிட்டு இதில் செலக்ட் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் ஆஃப்லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் எங்கே பிக்சர் இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ குமாரோட பிக்சர், அதாவது குமார்னு நான் கொடுத்துருக்கிறதுனால குமாரோட பிக்சர் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்செர்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சாம்பிள் காமிக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பிக்சர் எப்படி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லுக் பிக்சர் ஆஸ்பெக்ட் ரேசியோ அப்படிங்கிறது கொடுத்தனாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்துட்டு இதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், லுக் பிக்சர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறதுனால இது கிராப் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா ரவி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கமெண்ட்ஸில் போயிட்டு, ஸோ இந்த கலர் அப்படிங்கிறதுல போயிட்டு ஃபில் எஃபெக்டில் போயிட்டு இப்போ இந்த ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டு ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே பண்ணுங்க. இப்போ ஃபுல் இமேஜஸ் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த குமார் அப்படிங்கிற இடத்துக்கு மவுஸை கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இமேஜஸ் வந்து வரும். இந்த இமேஜஸ் தான் வைக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இதே போல் ராமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் கமாண்ட்ஸ் போகிறோம். ஸோ அதை டெலீட் பண்ணுறோம். இதை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கமாண்ட்ஸில் போகிறோம். இதில் வந்து கலர் அண்ட் லைன்ஸ் கீழே வந்து இந்த கலருங்கிற இடத்துல கிளிக் பண்ணி ஃபில் எஃபெக்டில் போகிறோம். பிக்சரில் போகிறோம், செலக்ட் பிக்சரில் கொடுக்குறோம், ஒர்க் ஆஃப்லைனில் கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட் பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா அந்த பிக்சர் வந்து வந்துடுச்சு. ஸோ ராம்ங்கிற இடத்துக்கு வந்து மவுஸை கொண்டு போனீங்கன்னா இந்த பிக்சர் வரும். குமாருங்கிற இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த பிக்சர் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் வந்து சேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.